சபை தொடர்பில் மகாநாயக தேரர்களிடத்து முக்கிய முடிவு. இலங்கை மக்களுக்கு பாரிய எச்சரிக்கை விடுத்த காவல்துறையினர். நாட்டில் உணவு தட்டுப்பாடு, ஐரோப்பிய நாடுகளிடம் உதவி கோரும் இலங்கை. நாட்டில் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவதில் சிக்கல், வெளியானது அதிர்ச்சி அறிவிப்பு. மீண்டும் உயர்ந்தது முட்டையின் விலை. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் வழங்கியுள்ள உறுதி. ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை முற்றாக ஒழிக்கும் திருத்தச் சட்டங்கள் நிறைவேற்றப்படக்கூடாது என்று மகாநாயக்க தேரர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இன்று கண்டியில் அஸ்கிரே மல்வத்து மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டபோது இந்த ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் முப்படைகளின் பிரதானியாக ஜனாதிபதி தொடர்ந்திருக்க வேண்டும், ஏனெனில் 13 திருத்தச் சட்டம் இந்நாட்டுக்கு மிகவும் ஆபத்தானது. அதை தடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருந்தால் மாத்திரமே சாத்தியப்படும். ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைக்கக்கூடாது. சுயாதீன ஆணைக்குழுகள் சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அதற்காக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோன்று தற்போதைக்கு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே முக்கியமானது. அதற்கு பதிலாக அரசியல் அமைப்பு திருத்தம் போன்றவற்றுக்கு முன்னுரிமை அளித்தால் பொருளாதார நெருக்கடி மீண்டும் அதிகரித்துவிடும் என மகாநாயக்கர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன்போது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். அதாவது, நாடு தற்போதைக்கு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. இதன் காரணமாக சமூக அமைப்பில் சீர்குலைவும் இளைஞர்களின் அதிருப்தியும் மேலோங்கியுள்ளது. இவற்றை போக்க ஒரே ஒரு வழி அரசியலமைப்பு திருத்தமூடாக ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து அதனை நாடாளுமன்றம் மற்றும் அரசாங்க நிறுவனங்களுக்கு பகிர்வதாகும். இரட்டை பிரஜா உரிமை கொண்ட ஒருவர் நாடாளுமன்றத்திற்கு வந்து நிதியமைச்சராகி இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முற்றாக சீர்குலைத்துவிட்டார். அதனை நிவர்த்தி செய்யும் பணிகள் தற்போதைக்கு முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளின் வேண்டுகோளின் பிரகாரம் நியமனம் பெற்ற காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் இடமாற்றங்கள் அனைத்தையும் ரத்து செய்யுமாறு நீதியமைச்சர் என்ற வகையில் நானும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் காவல்துறை மா அதிபருக்கு பணிப்புரை விடுத்துள்ளோம் என்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பல பகுதிகளில் துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் சாய்ந்தமருது பிரதேசத்தில் இதன் மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் இனம் தெரியாதவர்களினால் திருடப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பாடசாலையில் மாணவர்களின் துவிச்சக்கர வண்டிகள் காணாமல் போயுள்ளதுடன் மேலும் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக சாய்ந்தமருது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த திரட்டு சம்பவங்கள் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு இருசக்கர வண்டி வாகனங்களை உரிய முறையில் பூட்டி பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் வெளியூர்களில் இருந்து பல்வேறு தேவைகளுக்காக வந்து இங்கு தங்கியிருப்பவர்களின் விவரங்களை தெரிவிக்குமாறும் அது குறித்து திரட்டுக்களை கண்டுபிடிக்க காவல்துறையினருக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு சாய்ந்தமருது காவல்துறையினர் பொதுமக்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். உணவு பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யுமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மரவள்ளிக்கிழங்கு மற்றும் பயிர் வகைகளை அதிகளவில் பயிரிடுவதை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் என ஐக்கிய நல் உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் முடித் பெரேரா தெரிவித்துள்ளார். தேசிய விவசாயத்துறையின் வீழ்ச்சியில் மற்றும் எதிர்கால உணவு பற்றாக்குறையின் விளைவுகளுக்கு ஜனாதிபதி பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறியுள்ளார். ஐக்கிய நெல் உற்பத்தியாளர் சங்க அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தில் உலகளாவிய உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்று பல்வேறு தரப்பினரும் கணித்துள்ளனர். விவசாயத்துறையில் மிகவும் வளர்ந்த நாடுகள் கூட உணவு பற்றாக்குறையின் அச்சுறுத்தலில் உள்ளன. பெரும்பாலான நாடுகள் உணவை சேமித்து வைக்கின்றன. கடந்த காலங்களில் தவறான உரக் கொள்கையால் பெரும்பாலான விவசாயமும் சிறு விவசாயமும் முற்றிலுமாக அழிந்துவிட்டன. இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் உர தட்டுப்பாட்டால் சில விவசாயம் பாதிக்கப்படுவதால் 50% கூட மகசூல் பெற முடியாத சூழ்நிலை உள்ளது. நெல் விளையும் முக்கிய மாவட்டங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் உர தட்டுப்பாடு காரணமாக விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுவதை புறக்கணித்துள்ளனர்.
நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பல்வேறு துறைசார் நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் கொள்கை திட்டத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு அரச சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் பியந்த மாயாதுன ஜனவரி 10,000 இருந்த அரசுக்கு சொந்தமான போக்குவரத்து சேவை தற்போது 25,000 உயர்வடைந்துள்ள நிலையில் பொது ஊழியர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு தங்கள் அன்பளிப்புகளை கைவிட வேண்டும். குறைந்த வருமானம் பெறும் அரசு ஊழியர்கள் வாழ முடியாது என்றும் கூறியுள்ளார். அதேவேளை தற்போது சூழ்நிலையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சில அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கும் வரை பொதுப்பணித்துறையில் உள்ள அவருக்கும் ஓய்வூதியம் வழங்குவது ஏற்புடையதல்ல. நாடு செழிக்க வேண்டுமானால் அரசு ஊழியர்கள் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளுக்கு தங்கள் பண்புகளை கைவிட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை தினமும் உயர்வடைந்து வருகின்றது. இந்நிலையில் தொடர் விலை உயர்வால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர இதனை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாயாக உயரலாம் எனவும் 1 கிலோ கோழி இறைச்சியின் விலை 1,200 ரூபாயாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் விலை கட்டுப்பாடு இல்லாமல் தாங்கள் விரும்பிய விலைக்கு பொருட்களை வியாபாரிகள் விற்பனை செய்வதால் பொதுமக்கள் தினமும் கவலையடைந்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டு தெரிவித்துள்ளார். கொழும்பில் டிஆர் விஜயவர்தன மாவட்டத்தில் உள்ள சதோஸ்து தலைமையகத்திலிருந்து நாடு முழுவதும் உள்ள கிளைகளுக்காக அத்தியாவசிய பொருட்களின் விநியோகம் இன்று மீண்டும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதனை முன்னிட்டு நடைபெற்ற வைபவத்தில் கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் நளின் பெர்னாண்டோ மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு கடந்த காலங்களில் பல்வேறு காரணங்களினால் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக எமக்கு சீரான முறையில் நாடு தழுவிய ரீதியில் பொருட்கள் விநியோகம் செய்து கொள்ள முடியாமல் இருந்தது. அத்தியாவசிய பொருட்களுக்கு அமைச்சர் வழங்கியுள்ள உறுதி, அதாவது இன்று தொடக்கம் அந்த சிக்கல் நீங்கி எரிபொருள் பிரச்சினை இல்லாமல் தற்போது சீரான விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொருட்கள் மொத்தமாக கையிருப்பில் வைத்திருப்போருடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டு அவற்றை கிரமமாக கொள்வனவு செய்து விநியோகிப்பதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே இன்னும் 2 வாரங்களுக்குள் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு நீங்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கோட்டாபய தொடர்பில் மகாநாயக தேரர்கள் எடுத்த முக்கிய முடிவு. இலங்கை மக்களுக்கு பாரிய எச்சரிக்கை விடுத்த காவல்துறையினர். நாட்டில் உணவு தட்டுப்பாடு, ஐரோப்பிய நாடுகளிடம் உதவி கோரும் இலங்கை. நாட்டில் ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குவதில் சிக்கல், வெளியானது அதிர்ச்சி அறிவிப்பு. மீண்டும் உயர்ந்தது முட்டையின் விலை. அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாட்டுக்கு விரைவில் தீர்வு, அமைச்சர் வழங்கியுள்ள உறுதி.